அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் தலை சிறந்த நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் மூன்று முறை தமிழகத்தின் முதல்வராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்தவர் பாரத் ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்கள். இவர் 17/1/1917 கோபாலமேனன் சத்தியபாமா இணையருக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் பிறந்த இடம் இலங்கையிலுள்ள கண்டியில் உள்ள நாவலப்பிட்டி என்னும் ஊராகும். இவருடைய 2வது அகவையில் தந்தை காலமானார். வறுமையில் வாடிய ராமச்சந்திரனுடைய குடும்பம் தமிழ்நாட்டிலுள்ள கும்பகோணம் நகருக்கு குடிபெயர்ந்தது. அன்னை சத்தியபாமா அவர்கள் கும்பகோணத்திலுள்ள ஆணையடி பள்ளியில் தம் மக்கள் சக்கரபாணியையும் ராமச்சந்திரனையும் சேர்த்தார். எனினும் வறுமையினால் இருவரும் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. இவருடைய திரையுலக வாழ்க்கை. எம்ஜிஆருக்கும் அவருடைய அண்ணன் சக்கரபாணிக்கும் நாடகத்துறையில் நடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. தமது இளமை பருவத்தில் மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் திரைப்படத்துறையில் ஈடுபட்டு சிறு சிறு பாத்திரங்களில் நடித்து கதாநாயகனாக உயர்ந்தார். அவரது சுறுசுறுப்பும் உழைப்பும் படிப்படியாக அவரை உயர்நிலைக்கு கொண்டு சென்றன. 1935 தமிழ் திரையுலகில் சேர்ந்தார். 1936 சதிலீலாவதி என்ற படத்தில் துணை கதாபாத்திரமாக முதல் முறையாக நடித்தார். 1940களில் தான் அவருக்கு முன்னணி கதாபாத்திரங்கள் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தன. தமிழ் திரைப்பட உலகில் ரொமான்டிக் மற்றும் ஆக்ஷன் ஹீரோ என்று அவரை உருவாக்கிய படம் ராஜகுமாரி. இது கலைஞர் டாக்டர் மு. கருணாநிதி அவர்களால் எழுதி உருவாக்கப்பட்டது. 1947 ராஜகுமாரி படம் வெளியிடப்பட்டது. 1956 திரையுலகில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் உருவெடுத்தார். அவர் இயக்கிய முதல் படம் நாடோடி மன்னன். இதில் மாபெரும் வெற்றி இவருக்கு கிடைத்தது. உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய இரண்டு படங்களில் இயக்கி நடித்தார். 1971 வெளியான ரிக்ஷாக்காரன் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது. அவரது அரசியல் வாழ்வு. அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல், பழகும் பண்பு, உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய குணங்களால் எம்ஜிஆர் கவரப்பட்டார். அதனால் 1952 திமுகவில் இணைந்தார். அதற்கு முன் அவர் காங்கிரஸில் இணைந்து செயலாற்றி கொண்டிருந்தார். எம்ஜிஆர் தனது அரசியல் நுழைவின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாபெரும் மக்கள் ஈர்ப்பு சக்தியாக விளங்கியிருக்கிறார் என்பதை நன்கு அறிய முடிகின்றது. 1957 திமுகவை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்றது. 1962 திமுகவை ஆதரித்து மீண்டும் பிரச்சாரம் செய்தார். இதில் 52 இடங்களில் வெற்றி பெற்றது. 1962 தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எம்எல்சி ஆனார். 1965 இந்தி எதிர்ப்பு மொழி பிரச்சினை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1967 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவின் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972 திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதே ஆண்டு அதிமுகவை தோற்றுவித்தார். 1974 புதுவையில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1977 புதுவையில் 2ஆம் முறை அதிமுக ஆட்சி அமைத்தது. தமிழகத்தில் முதன்முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1981 மதுரையில் 5ஆம் உலக தமிழர் மாநாடு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் தலைமையில் சிறப்புடன் நடத்தினார். 1984 அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டே தமிழகத்தின் சட்டமன்றத்தில் மாபெரும் வெற்றி பெற்று முதல்வரானார். இவர் பெற்ற விருதுகள் பாரத் விருது, அண்ணா விருது, பாரத் ரத்னா விருது, சிறப்பு முனைவர் பட்டம், வெள்ளையானை விருது ஆகியன. 10 வருடங்களில் 3 முறை தமிழக முதல்வராக இருந்திருக்கின்றார்.
இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் கொண்டு வந்த திட்டம் காமராஜர் ஐயா அவர்களின் மதியுணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி அதில் சிறப்பு அம்சங்களை கொண்டு வந்தார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்டோருக்கான 50% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். இவர் 24/12/1987 இயற்றி எழுதினார், இன்றும் மக்கள் மனதில் நிறைந்த தலைவராக எம்ஜிஆர் இருக்கிறார் என்று கூறி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.